இன இல்ல நாமோ இந்த நமோ இசுவின் நாமோ இனிதனநாமோ இனையில்ல நாமோ இந்த நமோ நேற்றுமின்றோம் என்றோ மாறாத நாமோ நம்பினோரை என்றோ கைவிடாத நாமோ நேற்றுமின்றோமென்றோ மாறாத நாமம் நம்பி நோரை என்றோ கைவிடாத நாமோ தேவன் மேல நம்பிக்கை வைக்கிற ஒரு மனிதனை கத்தர் கைவிடவே மாட்டான் ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைச்சோம்னா அந்த நம்பிக்கை என்ன செய்யாது நம்மளை கைவிடவே கைவிடான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அந்த ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கை இன்றைக்கி ஒவ்வொருவரும் எது எது மேலேயோ இன்றைக்கி நம்பிக்கை வைக்கிறோம் என்னென்ன காரியத்துக்கு மேலேயோ நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் பட் அந்த நம்பிக்கை இன்றைக்கி எப்படியெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் இருக்குது என்பதை நம்ம கவனித்து பார்க்கணும் நம்ம யாரை நம்புகிறோம் எப்படி நம்புகிறோம் நம்ம யாரை நம்புகிறோம் நாம் எப்படி நம்புகிறோம் என்று சொல்லியெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நம்ம கவனித்து பார்க்கணும் நிறைய மனிதர்களை நம்புகிறோம் நிறைய ஆஸ்திகளை நம்புகிறோம் சொத்துக்களை நம்புகிறோம் நண்பர்களை நம்புகிறோம் அப்படி நம்பிக்கை பல விதத்தில் இருக்குது ஆனால் இன்றைக்கி ஆண்டவருக்கு மேலே ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறான் ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வரணும்னு கர்த்தர் விரும்புகிறான் எந்த காரியத்தில் யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களை தேவன் என்ன செய்ய மாட்டான்னா அவங்க நம்புகிற காரியத்திலிருந்து கைவிட மாட்டார் ஆண்டவர் யாரை நம்புகிறார்களோ ஆண்டவரை யார் நம்புகிறார்களோ எதற்கு நம்புகிறார்களோ அந்த காரியத்தில் கத்தர் என்ன செய்ய மாட்டார்னா அவங்களை கத்தர் கைவிட மாட்டான் இதை இளைய மகனை பார்த்தோம் இன்றைக்கி ஒரு ஒரு மூணு பேரை வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிற ஒரு மூணு பேரை வேகமாக சொல்லி முடிக்கிறேன் அந்த லோக்கா பதினஞ்சாம் அதிகாரத்தில் இளைய மகன் நம்புகிறான் இளைய மகன் என்ன செய்கிறான்னா நம்புகிறான் என்ன நம்புகிறான் நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போனால் என் தகப்பன் என்ன செய்வார் என்னை சேர்த்துக்குவார் எனக்கு நன்மை எனக்கு தேவையான நன்மைகளை எனக்கு தருவார் எனக்கு தேவையான நன்மைகளை எனக்கு செய்வார் என்னை புறக்கணிக்க மாட்டார் என்னை ஒதுக்க மாட்டார் என்னை வெறுக்க மாட்டார் என்னை கஷ்டப்படுத்த மாட்டார் என்னை துக்கப்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்னா நம்புகிறான் இல்லையா அவனுக்கு புத்தி தெளிந்த போது என் தகப்பனுடைய கூலிக்கடல் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது நானோ பசியினால் சாகிறேன் நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தே இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்துறேன் அல்ல நம்முடைய கூலிகள் ஒருவனாக வைத்து கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு அவன் போனான் இல்லையா அவன் தகப்பற இடத்துல போகிறான் என்ன நம்பிக்கை அவனுக்கு நான் சொல்கிறேன் இவ்வளோ சொத்தை அழிச்சு அழிச்சிருக்கிறேன் இவ்வளோ பணத்தை நான் செலவு பண்ணியிருக்கிறேன் சேரக்கூடாத நபரோடலாம் நான் சேர்ந்துருக்கிறேன் செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன் என் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது எவ்வளோ கருத்தை செய்யக்கூடாது எவ்வளோ பெரிய ஒரு அவ பெயரை என் தகப்பனுக்குன்னா ஏற்படுத்தியிருக்கிறேன் தகப்பனு சொத்து அழிச்சிருக்கிறேன் குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்கியிருக்கிறேன் என்னென்னமோ செஞ்சுருக்கிறேன் ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்ன நம்பிக்கை நான் இவ்வளவு செஞ்சிருந்தாலும் நான் எங்கள் அப்பா கிட்ட போனால் நிச்சயமாக என்ன செய்வார் எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுமாறு என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நம்பிக்கைக்குன்னா அவனுக்கு இருக்குது ஒருவேளை அந்த நம்பிக்கையில் அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவன் என்ன பண்ணியிருப்பான்னா யாரையாவது ஆட்களை அனுப்பியிருப்பான் எங்கே அவங்க போய் என்ன பண்ணியிருப்பான் இப்படி உங்கள் பையன் வரேன்னு சொல்கிறான் என்ன சொல்கிறது வர சொல்லட்டுமா அப்படின்னு என்ன செஞ்சிருப்பான்னா அவன் யார்கிட்டையாவது ஆள் யார் மூலமாவது ஆட்களை அனுப்பி இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சு என்ன பண்ணியிருப்பான் இல்லை தூரமாக போய் நின்று இவங்க வேலைக்கார் யாரையாவது ஒரு ஆளை கூப்பிட்டு இப்படி நான் வந்திருக்கிறேன் எங்கள் போய் சொல் நான் வீட்டுக்கு வரட்டுமான்னு எங்கள் அப்பாட்ட கேளு எங்கள் பாட்டை கேளு அப்படின்னு சொல்லுவா இல்லையா இந்த நம்பிக்கை தாமீதின் மகன் அப்சுலம் இந்த மக இந்த நம்பிக்கை தாமீதி மகன் அப்சுலம் என்ன செய்யலை இந்த நம்பிக்கை வரலை ரெண்டு வருஷமாக கேசூரில் இருக்கிறான் ஆனால் ரெண்டு வருஷமாக கேசூரில் இருந்தாலும் யோவாப்பு போய் ஆள் அனுப்பி அவனை வர சொல்கிற வரைக்கும் இல்லை தாவீது போயிட்டு தெக்கவா ஊரை அந்த ஸ்திரியை கொண்டு போயிட்டு அந்த அந்த அவரிடத்துல பேசி தாவீது இடத்துல பேசி சரி அவனை வர சொல் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் யார் வரவே இல்லை அப்படின்னா அப்சலம் என்ன செய்யவே இல்லை வரவே இல்லை இல்லையா அப்சலம் என்ன செய்யவில்லை ரெண்டு ரெண்டு வருஷமாக அங்கே இருக்கிறான் ரெண்டு வருஷமாக கே சொல்ல இருக்கிறான் இல்லையா ரெண்டு சாமுவேல் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் சாமிழின் புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமா இருக்கிறான் இல்லையா பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் அதிகாரம் கடைசி ரெண்டு பாருங்கள் பாருங்க அப்சோம் போய் பார்த்து இதோ இப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போ எங்கே இருக்கிறாருன்னா கேசூரில் இருக்கிறவர் எது வரைக்கும் வரவே இல்லைன்னா தாவீது வர சொல்கிற வரைக்கும் என்ன செய்யறதுல இருபத்தி மூணாவது வசனம் பாருங்கள் இருபத்தி மூணு பின்பு யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அரசு அப்சூல்ல மருசிலமாக அழைத்து கொண்டு வந்தான் இருபத்தி ரெண்டாவது வசனம் கூட அப்பொழுது யோவாப் தரையிலே முகம் குப்புறம் விழுந்து வணங்கி ராஜாவை வாழ்த்தி செய்ததினால் என்று வந்தது என்றான் யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சல் அம்மா அழைத்து கொண்டு வந்தான் இல்லையா இப்போ அந்த அந்த எத்தனை வருஷம் அங்கிருக்கிறாரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்க இருப்பார் அந்த இருக்கும் பாருங்க அவன் அழைத்துக்கொண்டு வான்னு சொல்ற வரைக்கும் யார் வரலை அப்சலோம் வரல இல்லையா வழக்கம் தாவிதனுடைய மகன் அவன் என்ன செய்யலை வழக்கம் ஒரு கெட்ட காரியத்தை யார் செய்யலைன்னா அப்சலம் செய்யலை தன்னுடைய தங்கை தாமார் கெடுக்கப்பட்டதுனால அவன் என்ன செய்யறான் அவனு உனக்கு கொண்டுறான் இது அவன் செய்யறான் நியாயமான ஒரு காரியத்தை என்ன செய்யறான்னாக்க அவனுடைய பார்வைக்கு அவன் நியாயமான காரியத்தை என்ன செய்யறான் அவன் அதை செய்யறான் யார் அப்சலோம் சொல்ல அம்னோன்னு கொள்கிறான் அதனால் என்ன செய்கிறான் கேசூருக்கு ஓடி போய் ரெண்டு வருஷம் அங்கே இருக்கிறான் கேசூருக்கு ஓடி போய் ரெண்டு வருஷம் என்ன செய்கிறான் அங்கே இருக்கிறான் அந்த ரெண்டு வருஷம் இருந்த பிறகு என்ன செய்யலை அந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு நாள் கூட நாம் எழுந்து போனோம் அப்பா என்ன செய்வார் நம்மளை சேர்த்துக்குவாரு நம்மளை என்ன செய்ய புறக்கணிக்க மாட்டார் நம்மளை மாட்டாரு நம்மளை கண்டிக்க மாட்டார் நம்மளை தண்டிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்கு வரல யாருக்கு வரல அப்சலோமுக்கு என்ன செய்யலை வரல இல்லையா ஆ ஓடிப்போய் சாரி மூன்று வருஷம் என்ன செய்கிறான் மூன்று வருஷம் அங்கே இருக்கிறான் மூணு வருஷம் அங்கே இருக்கிறான் அந்த மூணு வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் எழுந்து என்ன செய்கிறேன் எங்கள் அப்பாட்ட நான் போவேன் எங்கள் அப்பா என்னை சேர்த்துக்குவார் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் என்னை ஒதுக்க மாட்டார் என்னை புறக்கணிக்க மாட்டார் என்னை வெறுக்க மாட்டார் என்னை தண்டிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்கு இல்லை அப் இல்லை இல்லையா ஆனால் அந்த இளைய மகனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா இந்த இளைய மகனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை நான் எழுந்து போகிறேன் இவ்வளோக்கு சொத்து அழிச்சிருக்கிறான் சேரக்குடங்களெலாம் சேர்ந்துருக்கிறான் அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை உருவாக்கியிருக்கிறான் யார் இளைய மகன் ஆனால் அப்சொல்லோம்னாலும் தாவீதிக்கு எந்த கெட்ட பெயருமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அதை கேட்டால் பாராட்டுவாங்க யாரை என்னது பா தங்கச்சிக்காக இவ்வளோ வைராகியம் பாராட்டுறான் பாருப்பா தங்கச்சிக்காக இவ்வளவு பிரயாசப்படுறான் பாருப்பா அப்படின்னு என்ன செய்வான் ஒருவேளை அப்சொல்லமாய் பாராட்டக்கூடியலாம் சில ஆகுது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கதை செய்கிறான் அப்சொல்லோமால தாவிதுக்கு கெட்ட பெயர் கிடையாது எந்த பொருள் இழப்பும் கிடையாது எந்த நஷ்டமும் கிடையாது என்னுமே கிடையாது ஆனால் அப்படி எந்த நஷ்டமும் ஏற்படுத்தாத அப்சொல்லோமக்கு அப்பாவுக்கு மேலே என்ன வரலன்னா ஒரு நம்பிக்கை வரவே இல்லை அதனால் என்ன செய்யலை என்ன செய்யல அவன் மூணு வருஷமாக அவன் எழுந்து வரவே இல்லை எதை விட்டு கேசூரை விட்ட என்ன செய்யவே இல்லை அவன் வரவே இல்லை ஆனால் அந்த இளைய மகன் பாருங்கள் செய்யக்கூடாததை ஆஸ்தி ஆஸ்தியெல்லாம் அழிச்சிருக்கிறான் அப்பாவுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தியிருக்கிறான் சேரக்கூடாதவங்க கூட என்ன செஞ்சுருக்கிறான் சேர்ந்துருக்கிறான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறான் ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்ன நம்பிக்கை நான் எழுந்து போனால் எங்கள் அப்பா என்ன செய்வார் என்னை நிச்சயமாக ஒன்றும் சொல்ல மாட்டார் என்னை சேர்த்துக்குவார் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத அவன் என்னென்ன நம்பிக்கை வச்சானோ அந்த நம்பிக்கையில் ஒரே ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாமல் அந்த இளைய மகனை அந்த தகப்பன் என்ன செய்கிறான் அப்படியே சேர்த்துக்கொண்டார் பார்த்தீங்களா இவனாவது போய் சொல்கிறேன்னு சொல்கிறான் அவன் சொல்லவே இல்லை இல்லையா நான் போய் எங்கள் அப்பாட்டை சொல்லுமேன்னு சொல்கிறான் நான் போய் என்ன செய்வேன் எங்கள் அப்பாட்ட போய் உமக்கு விரோதமாக பறக்கு பறத்துக்கு விரோதமா நான் தப்பு பண்ணம்பா அப்படின்னு எப்போ எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான் அவன் என்ன செய்வே இல்லை சொல்லவே இல்லை அப்படி நினச்சான் பார்த்தியா ஆனால் தூரத்தில் ஒரு நாள் அவனை நினச்சி பார்த்துருக்க மாட்டான் ஓடி வந்து அவனை பிடிச்சி அவனை அணைச்சி அவனுக்கு செருப்பை கொடுத்து அவனுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து அவனுக்கு சாப்பாடை கொடுத்து அவனை எல்லாம் மட்டும் என்ன செய்யணும் கொடுத்து அவனை ஒரு பெரிய ஆசோதமாக என்ன செய்ய வைக்கிறாரு இந்த ஆசோதம் அவனை கிடைச்சதுக்கு என்ன காரணம் அவன் தகப்பெண்மேல் வச்ச நம்பிக்கை இன்னைக்கு ஏன் கற்ற நம்மளை ஆசுவதிக்க முடிய மாட்டிருக்குன்னா இன்னைக்கு தகப்பனுக்கு மேலே இல்லை தேவனுக்கு மேலே எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களா இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் ஆண்டவரை எப்படியெல்லாம் இன்னைக்கு நம்ம நம்புகிறோம் ஆண்டவரை எதுக்கெல்லாம் நம்ம நம்புகிறோம் எந்த காரியத்தில் ஆண்டவரை நம்பு அந்த நம்பிக்கைக்கான அடையாளம் ஒரே வேலை இப்படி எல்லாம் அப்பா செய்வார் நம்பி அவன் எங்கே இருந்திருக்கலாம் அப்போ அந்த அந்த ராஜா அவன் வேலை செய்கிற மாதிரி அந்த வேலை செய்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம் இருந்திருக்கலாம் அந்த நம்பிக்கையின் அடையாளம் என்ன அவன் நம்பினதை அவன் நடைமுறைப்படுத்தி என்ன செய்கிறான் காட்டுறான் அவன் நம்பினதற்கான அடையாளம் என்ன செய்துன்னா அவனிடத்துல இருக்குது இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை எப்படி நம்புகிறோமோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கத்தர் என்ன செய்வார்னா நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்வார் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்வார் அவன் நம்பினா நான் எழுந்து போனான் எங்கள் அப்பான துரத்த மாட்டார் அப்படி அவங்க அப்பா துரத்துல எங்கள் அப்பா எனக்கு சாப்பாடு கொடுப்பார் நல்ல சாப்பாடை கொடுத்தார் எங்கள் அப்பா சேர்த்துக்குவார் அவன் சேர்த்துக்கிட்டான் அவன் என்ன நம்பனானோ அந்த நம்பிக்கையை அப்படியே யார் நிறைவேற்றினார்னா அந்த இளைய மகனுடைய என்ன செஞ்சார்னா நிறைவேற்றினான் அவனுக்கு இவ்வளவு நன்மை நடந்ததுக்கு என்ன காரணம் அவனுக்கு இவ்வளவு நன்மை நடந்ததுக்கு என்ன காரணம் அவன் தகப்பன் மேல் வச்ச ஒரு நம்பிக்கை இன்றைக்கி நம்ம எந்த காரியத்தில் தேவனுக்கு மேலே நம்ம அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறோம் அசைக்க மாட்டேன் ஏன்னா இங்கே அப்சலமுக்கு பார்த்தாக்கா யோவா எழுந்து போயிட்டு அந்த ஒரு ஆளவன் ஒரு ஒரு லேடி அனுப்பி தாவிது பேச வச்சு ஒரு கதையை சொல்ல வச்சு எங்கள் பசங்க ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேரை சண்டை போட்டுக்கிட்டாங்க ஒருத்தன் செத்து போயிட்டான் இன்னும் ஒருத்தங்காரான் அவனையும் ஊருக்கார் கொள்ள பார்க்குறான் இப்போ வேணான்னு சொல்லுங்கள் அவனுக்கு ஒரு பெரிய கதையை சொல்ல வச்சு அதுக்கப்புறம் ஆண்டு இப்படி இப்படிதான் உங்கள் பையனை தான் கூப்பிட வந்திருக்குன்னு அவன் சொல்ல வச்சு இதுக்கு யோவா பின்னாடி இருக்கான்னு சொல்ல வச்சு ஒரு பெரிய ட்ராமாவே இந்த பதினாலாம் அதிகாரம் முழுசும் பார்த்தீங்கன்னா அதுதான் சம்பவமே எது பதினாலாம் ரெண்டு சம பதினாலாம் அதிகாரம் முழுசம் எந்த சம்பவம் தான் அது ஒரே ஒரு சம்பவம் தான் என்னது யோவா இப்போ ரேடியோ கூப்பிடுவார் அதை தாவித்துக்கிட்ட அனுப்புவார் ஒரு கதையை சொல்லி அனுப்புவார் எனக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க ரெண்டு பேரை சண்டை போட்டாங்க ஒருத்தன் செத்து போயிட்டான் இன்னொருத்தன் இருக்கிறான் அவன் தான் ஒரே ஒரு பையன் எனக்கு அவனையும் என்ன செய்ய பார்க்குறாங்க கொல்ல பார்க்குறாங்க நீங்கள் எப்படியாவது என்ன பண்ணுங்க அவனை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு அந்த அம்மா போய் சொல்லி அதுக்கப்புறம் சரி என்ன என் கடை சொல்லுன்னு சொல்லிவிட்டு அவன் புரிய கதையை சொல்லி அப்புறம் இது போய் யோவாப்பு இருக்கானு சொல்ல வச்சு அப்புறம் யோவா அப்போ வர வச்சு யோவா போய்ட்டு என் வார்த்தை இப்படி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எங்கே இருக்கிறான் உன் பையன் அங்கே இருக்கிறான் அவனை கூட்டாடுவேன் நீங்க ஆனா வன சொல்லவே இல்ல நீங்க சொல்லி சரி பாப்போ கூட்டுவான சொல்ல வச்சு அதுக்கப்புறம் யோகாவை போய் அவனை கூட்டுன்னு வந்து இதுதான் அந்த ரெண்டு பா ரெண்டு சமய பதினாலாம் அதிகம் முழுசும் ஒரு அதிகாரம் முடிசம் எழுதுறான் ஒரு அப்பாட்ட போறதுக்கு எந்த கெட்ட கெட்டப்பேரும் உருவாக்கல எந்த நஷ்டத்தை ஏற்படுத்தலை அவனால தாவீதிக்கு எந்த ஒரு விழப்பும் கிடையாது ஒன்னும் கிடையாது இதுக்கு முன்னாடி வர பிரச்சனை வேற ஆனா பதினாலாம் அதிகாரம் வரைக்கும் ரெண்டு சமயம் பதினாலு வரைக்கும் அப்சலமான தாவீதிக்கு எந்த பிரச்சனையுமே எந்த பிரச்சனையுமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் தங்கச்சிக்கா வைராகியம் பாராட்டினான் அப்படின்னு ஒரு பெருமை தான் அவனுக்கு இருக்குமே ஒளியை கண்டுக்காமல் போயிட்டான் யார் எப்படி போனால் என்ன அப்படின்னு என்ன செய்யல அப்ப சொல்லாம கண்டுக்காமல் போகலை அப்படின்னு ஒரு நல்ல பேர் உருவாக்கணுமே ஒழிய அவனுக்கு என்ன கிடையாது தாவிக்குறை கெட்டப்பெற உருவாக்கக்கூடிய அளவுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எதையுமே செய்யலை ஆனால் அப்படி இருக்கிற அப்சல் என்ன பையன் இருக்குது தன் தகப்பனை குறித்த அவனுக்கு நம்பிக்கை அவனுக்கு இல்லவே இல்லை என்னது நான் எழுந்து போனால் ஏன் யோவா போகணும் நானே எங்கள் கிட்ட எழுந்து போகிறேன் எங்கள் அப்பாட்ட நிச்சயம் எங்கள் அப்பா சேர்த்துக்குவார் என்ன எங்கள் அப்பா ஒன்றும் செய்ய மாட்டார் எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டார் நிச்சயமாக சேர்த்துக்குவார் என்னை அரவணைப்பார் என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை யாருக்கிழமை போயிடுச்சு அப்ஸல் இல்லை ஆனால் இளைய மகளுக்கு என்ன நம்பிக்கை பாருங்கள் இவ்வளோ நஷ்டம் ஏற்படுத்தியிருக்கிறோம் இவ்வளோ பிரச்சனை பண்ணி சொத்தையெல்லாம் சொத்தியெல்லாம் போயிருக்கிறான் சண்டை போட்டு இருக்கான் சேர்ந்துருக்கிறான் பேரக்கூடத்தெல்லாம் சேர அப்படி எல்லாம் இல்லையா அந்த நான் சொன்னேன் என்ன சொன்னோம் ஏசி அப்படின்றது ஒன்று சொன்னேன் இல்லையா என்னது உலகத்தை சிநேகிக்கிறவங்களோடு என்ன செய்யிட்டான் சேர்ந்துட்டான் உலகத்தை சிநேகிக்கிறவங்களோடு சேர்ந்து உலகமாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் உலகத்தை ஆண்டு அனுபவிக்கணும் உலகத்திலையே வாழணும் உலகத்தில் ஜாலியாக இருக்கணும் அந்த உலகன்றதுக்கு ஒரே வார்த்தை என்ன சொன்னால் ஜாலியாக இருக்கணும் என்ன செய்யக்கூடாது கஷ்டப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது அப்படி ஜாலியாக இருக்கணும் அதுதான் உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரே வரையில் சொன்னோன்னா ஜாலியாக இருக்க நினைக்கிறாங்க பத்தியா அதுதான் உலகம் அதுதான் உலகம் ஆனால் உன்னத என்ன செய்யும் ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கணும் கூட கஷ்டப்பட்டு வேலை வாங்கி தான் சாப்பாடை கொடுப்பார் யாருக்கு யாருக்கு தாம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் கூட சீசர்களுக்கு சோரை கொடுக்கணா கூட எப்படி கொடுப்பார் கடுமையாய் வேலையை வாங்கி தான் தேவன் சாப்பாடை கொடுப்பார் கடுமையாக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோமோ அந்தளவுக்கு தான் சாப்பாடு கிடைக்கும் அந்தளவுக்கு தான் ஊதியம் கிடைக்கும் வேலையால் வேலையால் கூலிக்க பார்த்துன்றார் வேலையாக கூலிக்கு பாத்திரம் வேலையே செய்ய ஒருத்த மனசெல்லாம் சொல்லிட்டாரு நீ சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டார் வேலை செய்யலைன்னு செய்யக்கூடாது நீ சாப்பிடவே கூடாது அப்படின்ட்டார் அப்படின்னா நிறைய பேர் நிறைய பேர் போகிற பட்டினியாக தான் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் இல்லையா நிறைய பேர் இப்படி தான் இருக்கணும் பூரா பட்னியாக தான் கிடக்கணும் இல்லாமல் கிடக்கணும் அவர் மட்டும் பவுல் சொன்ன மாதிரி மட்டும் சொல்லிட்டான் வேலை செய்ய விருப்பம் இல்லைனா என்ன செய்யவே கூடாது சாப்பிடவே கூடாது அப்போ யார் தான் சாப்பிட்ணும் வேலை செய்யறதுக்கு விருப்பம் இருந்து விருப்பத்தோட வேலை செய்கிறவன் தான் சாப்பிட்ணும் இல்லையா வேலை செய்ய விருப்பம் விருப்பமெல்லாம்லாம் சாப்பிடக்கூடாதுன்றாருன்னா அப்போ வேலை எப்படி செய்யணும் கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது விருப்பத்தோடு என்ன பண்ண இஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் அவன் என்ன செய்யணும் சாப்பிட இது பைபிள் சட்டம் இல்லையா ஆனால் உலகம் என்ன செய்யும் ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் சரியா ஜாலியாக ஜாலியாக அந்த ஜாலிக்கெல்லாம் ஒன்று விளக்கம் சொல்ல உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கும் இல்லையா அப்படி ஜாலியாக இருக்க அதுதான் உலகம் யார் கூட போய் சேர்ந்து நிற்கிறான் ஜாலியாக இருக்கிறவங்களோட போய் சேர்ந்து நிற்கிறோம் ஜாலியாக இருக்கிறவங்களோடு போய் சேர்ந்து நிற்கிறான் கண்டிப்பு கட்டளை க கடிந்து கொள்வது அதை கண்டிக்கிறது அதெல்லாம் அவங்களோட சேர்றதில்ல ஏன் சேர்றதில்ல எங்கள் அப்பா என்ன செய்வார் கண்டிப்பார் இல்லை எங்கள் அப்பா என்ன செய்வார் ஏன்னா மூத்தமாக சொல்கிறான் என்னது ஃப்ரெண்டுங்களை கூட சேர விடல தானே மூத்தமாக விட்டுக்காக அவன் அவன் பிரச்சனை என்ன பிரச்சனை நான் எவ்வளோ நாளாக அவங்க கூட இருக்கிறேன் என் ஃப்ரெண்டுங்களோட சேர விட்டியா அப்படி தானே கேட்குறான் ஆனால் இளையமணிக்கு இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்போ இளையமணி எப்படி தான் வளர்த்துருக்கிறாரு ஃப்ரெண்டுகளோட போய் சேரவே கூடாது ஃப்ரெண்டே உனக்கு இருக்கக்கூடாது ஃப்ரெண்டே இருக்கக்கூடாது அவனோட சேரக்கூடாது இவனோட சேரக்கூடாது இப்படி சேரக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கணும் அப்போ சொல்லியிருக்கணும் இல்லையா இது யாருக்கு பிடிக்கல மொத்தமாக எது சரி ஏதோ சொல்லிருக்கிறார் போப்போன்னு அப்படி தாபாச்சு என்ன பண்ணிட்டான் சரி என்னமோ அப்படி இருந்துட்டான் ஆனால் இளையமாக என்ன பண்ணிட்டான் என்னால் அப்போலாம் இருக்க முடியாது ஒன்று இருந்தால் என் ஃப்ரெண்டோடு தான் இருப்பேன் எனக்கு வீடு கூட வேணாம் அப்படின்ட்டு போயிட்டான் இல்லையா எனக்கு வீடு எனக்கு வீடே இல்லை கூட பரவாயில்ல நான் யார் கூட தான் இருப்பேன் எனக்கு ஃப்ரெண்ட் தான் முக்கியம் போயிட்டான் இல்லையா எனக்கு எவ்வளோ பேர் வீடு வேணா எனக்கு சொத்து வேணாம் எதுவுமே பரவாயில்லை நான் யார் கூட தான் இருப்பேன் கூட தான் இருப்பேன் நான் எப்படி அப்பா தான் வேலை செய்யணும் மூத்த மக எங்கேருந்து வரான் மூத்த மகன் எங்கிருந்து வரான் வயல்ல இருந்து வரான் இல்லையா வயலிலேருந்து வரான் அப்ப வயல் என்ன இருக்கும் வேலை இருக்கும்ல வயலில் என்ன இருக்கும் வேலை இருக்குல்ல அப்போ மூத்தமாக அப்போ இளைய மகன் எங்கே தான் இருக்கணும் இருந்தால் வயலில் தானே இருக்கணும் அப்போ அந்த அந்த வயலே தான் இருக்கணும் இல்லை வேறு எங்கேயும் வேறு எங்கேயும் போகக்கூடாது வேற எங்கேயும் இப்போ அப்பாவுடைய கண்டிஷன் வேறு எங்கேயும் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அதான கண்டிஷனு இது யாருக்கு பிடிக்கல அந்த இளைய மகனுக்கு பிடிக்கல அவன் என்ன சொல்லிட்டான் எனக்கு ஸ்பீடே இல்லைன்னு கூட எனக்கு பரவாயில்ல நான் யாரை தான் முடிக்கும் எனக்கு நீ எவ்வளோ பேர் அப்படி வீடே எனக்கு வேணால் கூட பரவாயில்ல எனக்கு பொருஷனே இல்லைனா கூட பரவாயில்லை எனக்கு மனைவியில்லாம் கூட பரவாயில்லை எனக்கு அப்பா அம்மையெல்லாம் கூட பரவாயில்லை எனக்கு ஒன்றும்லாம் கூட பரவாயில்ல நான் யார் கூட தான் இருப்பேன் ஃப்ரெண்டுங்களோடு இருப்பேன் ஃப்ரெண்டுங்களோடு இருப்பேன் ஃப்ரெண்டுங்களோடு இருப்பேன் அவங்களாம் இளைய அர்த்தம் அவங்களாம் யார் அவங்களாம் யார் ஃப்ரெண்டுங்களோடு தான் நான் இருப்பேன் எனக்கு ஜாலியாக இருக்கணும் என் கூட தான் என்ன செய்யலாம் எந்த ஃப்ரெண்டானா டே ஏன்டா அப்படி பண்ணுற கேட்பானா அப்போ எங்கே இருக்க விருப்பம் ஏண்டா அப்படி பண்ணன்னு என்ன செய்யக்கூடாது அவன் என்ன பண்ணாலும் கேட்கக்கூடாது இல்லையா மொத்த மகன் சொல்கிறான் வேஷ்டி கணத்தில் பணத்தை செலவழிச்சான் இல்லையா பணத்தை தாறுமாறாக செலவு பண்ண கூட என்ன செய்யக்கூடாது இன்னைக்கு ஆயிரம் போனால் ஆயிரம் அப்படியே அழிக்கணும் ஐயாயிரம் கொடுத்த ஐயாயிரத்தை அப்படியே அழிச்சால் கூட ஏன் பாபடி கடை பணத்தை வீணிக்கிற ஏன் பாப்பு இப்படி பணத்தை செலவு பண்ணுற அப்படின்னு என்ன செய்யக்கூடாது யாரும் கேட்கக்கூடாது அப்படிப்பட்ட ஆளுங்களோட க சேர்ந்துன்னு இருக்கிறான் இல்லையா நீங்கள் சேரலை இங்கே அப்படிப்பட்ட இளைய மக்கள் அப்படி தானே சேர்ந்துன்னு இருக்கிறோம் அப்படி அவன் சேர்ந்துக்கணும் அது ஐயாயிரம் கொடுத்தா அப்போவே காலி ஐம்பதாயிரம் கொடுத்தா அப்போவே காலி இல்லையா எவ்வளோ காசு கொடுத்தாலும் மொத்தமாக காலி பண்ணிட்டா மாற்றிங்களா அது எவ்வளோ நாளுன்னு தெரியல இல்லையா சொத்தை பற்றி எட்டுனு போனான் ஆகமாத என்ன பண்ணிட்டான் இன்னைக்கு ஒரு டீ குடி கூட காசெல்லாம் மாயிட்டால் பார்த்தியா மொத்த காசு காலி பண்ணுற வரைக்கும் எந்த ஃப்ரெண்ட் ஆகுது ஏ இப்படி செலவு பண்ணாதரா பின்னாட்டில் உதவண்டா பணத்தை சேர்த்து போயிட்டா இப்படிலாம் சேராதரா இப்படிலாம் பண்ணாதரா அப்படி எந்த ஃப்ரெண்டான சொல்லியிருப்பானா ஒரு ஃப்ரெண்டும்ன்னு சொல்ல மாட்டோம் அதான் ஜாலியாக இருக்கிறது இன்றைக்கி ஜாலியாக நினச்சி போனேன் பார்த்தியா அப்பாட்டப்பான என்ன பண்ணிருக்கணும் இப்போ நான் தான் என்ன பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்க நான் தான் என்ன பண்ணியிருப்பேன்னா அவன் வரான்னு தெரிஞ்ச உடனே மூணு பேரோட கோலை கொடுத்து அனுப்பி இந்த எல்லை பக்கமே வந்துடக்கூடாது அப்படியே ஓடி சொல்லிடு அப்படி என்ன பண்ணிவிடு அப்படியே ஓடி போயிட சொல்லு இந்த எல்லைக்குள்ளேயே அவன் வந்துடக்கூடாது ஜாக்கெட் இருக்க சொல்லு என் பேரை கூட என்ன அவன் சொல்லவே கூடாது சொல்லு இந்த பக்கம் தவறி வந்துடுறப்பறான் வெட்டியே போடுவேன் நான் அப்படின்னு சொல்லி நிப்பிருப்பேன் யாராக இருந்தால் நானாக இருந்தேன்னா சரியா ஆனால் அந்த அப்பா நல்ல அப்பன் சரி அந்த அப்பா என்னப்பா அருமையான அப்பா என்ன பண்ணுறாரு சே நம்ம மகா ஆச்சே திரும்பி வர அப்படி சேத்துக்கிட்டாரு இல்லையா ஆனா நானும் தான் பண்ணியிருப்பேன் சரியா நான்தான் கட்டாய விட பண்ணிருப்பேன் ஒண்ணு நானே பா அடிச்சிருப்பேன் இல்லை யாரோ சொல்லி இந்த பக்கம் வந்துட போகிறான் வரேன்னு தெரிஞ்சால் கூட இந்த பக்கம் வந்துட போகிறான் அப்படியே ஓடி போய்ட்டு சொல்லு இந்த எல்லா பக்கமும் தலை காட்டக்கூடாது அவன் வாசனை கூட என்ன பண்ணக்கூடாது இந்த பக்கம் அடிக்கக்கூடா அவனை சொல்லிவிடு அப்படின்னு சொல்லு எங்கே போனானோ அங்கேயே போக சொல்லு எங்கே போய் செலவு பண்ணான் நாங்கள் அதனால் சொல்லப்படான் அங்கேயே போக சொல்லு யார் கூட சேர்ந்தான் கூட தானே சேர்ந்தான் அங்கேயே போய் சேர சொல்லு இந்த பக்கம் வந்தானா அவடதான் தொலைச்சிருவன் தொலைச்சி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பேன் அப்புறம் தான் அவன் மாத்தா இவங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு அவன் அவங்க போயிட்டான் என்ன செய்யக்கூடாது இவங்கெல்லாம் போக கூடாது எங்க போயிட்டானா நேராக அந்த அப்பா கட்டப்பட்டான் அந்த அந்த அப்பா நல்ல அப்பா அந்த அப்பா இந்த அப்பா அருமையான அப்பா என்ன பண்றாரு சரி வந்தானே பரவாயில்ல சரி எப்படி ஒன்னு வந்துட்டானே அது வரலாம் தோத்திரம் பண்ணலாம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டார் அவன் நம்பிக்கை என்ன தகப்பனை குறித்தவன் வைச்ச நம்பிக்கையை அவன் அப்படியே அந்த தகப்பனை என்ன செய்கிறான் நிறைவேற்றுகிறான் அவ்வளவு கெட்டப்பேர் அவ்வளவு பெயர் அவ்வளவு ஆஸ்தி அழிச்ச அவனையே சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவார்னாக்க அவருக்காக எந்த கட்டப்ப நம்ம உருவாக்கலை எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்தலை ஸோ எந்த நஷ்டமும் நம்மளால் உண்டாகலை ஸோ நம்ம தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கையை நமக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படியே கத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் ஆமாம் அப்போ தேவன் நமக்கு எதாவது செய்யணும்னா எதன்படி இருக்குது எதன்படி இருக்குது அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை அதான் யாகபோடு அப்படி சொல்றார் ஆண்டவர் இல்லையா யாக்கோ முதலாம் அதிகாரத்தை என்ன சொல்றார் ஒருவன் ஞானத்தில் குறை இருந்தால் அவன் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவர் எப்படி கொடுக்கிறவர் எல்லாருக்கும் முக்கியம் எல்லாருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர் ஒருவனையும் கடிந்து ஏன்டா கேட்கிறவன் கடிந்து கொள்ளாதவரையும் கடிந்து கொள்ளாதவரும் தேவனிடத்தில் என்ன செய்ய மாட்டான் கொடுக்க மாட்டான் மனுஷண்ட் கேட்டால் என்ன பண்ணுவோம் ஒன்று கடிஞ்சிக்கவான் இல்லை திட்டுவான் இல்லை ஏசுவான் பேசி பேசி என்ன செய்வான் நான் சொல்கிறேன் பத்து ரூபாய் வாங்குறதுக்கு படாத பாடுபட்டு என்ன செய்யணும் வாங்க வேண்டியதாக இருக்குது இல்லையா பத்து ரூபாய் வாங்கினு என்ன செய்ய வேண்டியது இருக்குது பத்து காரணம் சொல்ல வேண்டியது இருக்குது பத்து பேசி பேச வேண்டியது இருக்குது பத்து திட்டு வாங்க வேண்டியது இருக்குது அதை வாங்கி தான் என்ன செய்யுது பத்து ரூபாய் கையில் கொடுக்குறாங்க ஆனால் அவர் சொல்கிறாரு யாவருக்கு எப்படி கொடுக்குறவர் சம்பூர்ணமாய் கொடுக்குற தேவனிடத்தில் கேட்க கடவன் ஆனால் தேவனிடத்தில் கேட்குறவன் எப்படி கேட்கணும்னு சொல்கிறார் பாருங்கள் அவனுக்கு கொடுக்கப்படும் ஆனாலும் அங்கதான் பிரச்சனையா இருக்கு ஆனாலும் அவன் எவ்வளவாக சந்தேகப்படாமல் அப்ப அந்த இளைய மகனுக்கு என்ன எறல ஒருவேளை பண்ணிடுவாரா ஒருவேளை திட்டா இப்படி ஒருவேளை பேசிடுவாரா இப்படி முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்திடுவாரா நம்மளை நிக்க வச்சு கேள்வி கேட்டுருவாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்ன அப்படினு ஒரு சந்தேகம் யாருக்கு வரல அந்த இளைய மகனுக்கு வரல பாருங்க அந்த இளைய மகன் என்ன செய்ய அப்படி ஒரு சந்தேகம் என்ன செய்வனுக்கு வரல நான் எழுந்து போவேன் நிச்சயமா எங்கள் அப்பா அதை செய்வான் அப்படி நம்பின பத்தியா அந்த நம்பிக்கையை என்ன செய்ய அப்படியே ஆனா அவன் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்துடனே கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பாக இருக்கிறான் தேவனிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்றார் அப்போ அந்த இளைய மகனுக்கு என்ன வரல ஒரு தந்தேகம் ஒரு துளி சந்தேகம் கூட என்ன செய்யலன்னா தகப்பனை குறித்து ஒரு துளி சந்தேகம் கூட இன்னைக்கு வரல இன்னைக்கு தேவனை குறித்து எந்த விதமான சங்கே சந்தேகத்துக்கும் இடமளிக்காம தேவனை முழுக்க 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 அப்படியே நம்பி தேவனை முழுக்க முழுக்க நம்பி அப்படியே செய்கிறான் பார்த்தியா அந்த நம்பிக்கைக்கு தான் கத்தர் என்ன செய்வார்னா கத்தர் கிரியை செய்வது நீ நம்புகிறபடியே கத்தர் உனக்கு கிரியை செய்வார் நீ நம்புகிறபடியே நாம் நம்புகிறபடியே கத்த என்ன செய்வார்னா நமக்கு தேவன் கிரியை செய்வார் அப்போ யாருக்கெல்லாம் தான் நம்புகிறபடியே கிரியை செய்கிறாரு அப்போது அந்த இளைய மகன் அப்பா கிட்ட கிளம்பிக்க வச்சான் இல்லையா அவன் மகன் அப்பா மேலே நம்பிக்கை வச்சான் மகன் அப்பா மலை ரச்சிக்க வைச்சான் இல்லையா இப்போ அது நமக்கு ரசிக்கப்பட்ட மழைக்கு ஒப்பனையாகுது சொல்லப்படுது ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க வாங்கி போனதை பற்றி சொல்லப்படும் ஒருத்தர் பின் மாற்றமாக வாழ்கிறான் ஒருத்தர் பின்மாற்றமாக போயிட்டான் அதை பற்றி ஆண்டவர் சொல்கிறான் இப்போ இது எப்படி எடுத்துக்கலான்னா ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவரை மேலே நம்பிக்கை வச்சான் கத்தனை என்ன செய்வார் அவர்கள் நம்பிக்கையின் படியே கத்தர் அவர்களுக்கு செய்ய விரும்புகிறார் யாருக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கையின் படியே கத்தவங்க என்ன செய்ய விரும்புகிறார் அவருக்கு தேவன் செய்ய விரும்புகிறார் நம்பர் ரெண்டு நம்பர் ரெண்டு ரட்சிக்கப்படாத எனக்கு சொல்றாரு என்ன சொல்றாரு யாவருக்கும் சம்பூர்ணமா கொடுக்க வேண்டாரு இல்லையா எல்லாருக்கும் எப்படி கொடுப்பாரு சம்பூர்ணமா கொடுப்பான்னு சொல்லிட்டாரு இல்லையா அப்போ அந்த எல்லா யாவரும் யாரெல்லாம் அடங்கும் அதான் எனக்கு மூணு பேர் நான் சொல்லி முடிக்கணும்னு சொன்னேன் அதில் ஒரு ஆளை சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கிறேன் ரட்சிக்கப்பட்ட ஒருவர் ரட்சிக்கப்பட்ட தேவன் மீது வைக்கிற நம்பிக்கையை தேவன் அப்படியே நிறைவேற்றி முடிக்கிறார் அப்படின்னு அப்போ யாராக இருக்கிறாங்க ரட்சிக்கப்பட்டு அப்போ மற்றவர்கள் என்ன இருக்கணும் ஓ அவங்க ரட்சிக்க அவன் அவன் பிள்ளை அவன் போனால் ஏற்றுக்கிட்டான் நம்மளை போய் ஏற்றுக்குவாரா இளைய மக யாரு அவருடைய பிள்ளை அவன் போன என்ன செஞ்சிட்டான் அப்பா ஏத்துக்கிட்டார் சரி என்ன பண்ண நம்ம பிள்ளை நம்ம பிள்ளைய ஆயிடுச்சு சரி விடு பரவாயில்ல அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு அவர் அவர் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு மற்றவங்க நம்ம சொல்லலாம் இப்போ அடுத்தவங்களுக்கு என்ன கேள்வி இப்போ நான் ரசிக்கப்படலாம் அவர் பிள்ளையா நான் இல்லை யாரு ரச்சிக்கப்படாதவங்க நம்ம ஆண்டவர் நம்ம ஆண்டோர் பிள்ளையா இல்லை நம்மளப்ப அப்படி ஏற்றுக்குவாரா இல்லை நமக்கு எப்படி செய்வாரா அப்படின்னா ஆகமோ பதினாறாம் அதிகாரம் ஆகமோ பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலருந்து வாசிச்சிங்கன்னா ஆவியகம் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது இருந்து கத்ருடைய தூதனானவர் அவளை சூருக்கு போகிற வழியருகை கண்டு ஆகாரு எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்றார் அவள் என் ஆச்சரிய சாராலை விட்டு ஓடி போகிறேன் என்று சொன்னாள் அப்பொழுது கத்ருடைய தூதனானவர் நீ எழுந்து உன் நாச்சாரிடத்துக்கு திரும்பி போ அவள் கையின் கீழ் அடங்கிடு அப்படின்னு சொல்லிட்டாரு தெரிஞ்ச சம்பவம் இப்போ ஆகாருக்கு என்ன நம்பிக்கை இப்ப போ சொல்றாரு ஆகாருக்கு என்ன நம்பிக்கை ஏற்கனவே அங்க போனா தொடப்பத்தில் கையில் வச்சுன்னு பேசுறான் யாரு சாரா இல்லையா என்னடி ரொம்ப நேரம் தூங்குற என்னடி அப்படி பண்ணுறேன் ஆயிரம் பிரச்சனை பண்ணி தான் அந்த அந்த கொடுமை தாங்க முடியாத எங்கே போயிட்டான் வீட்டை விட்டே ஓடி போயிட்டான் இப்போ ஒருவேளை சாராலே வந்து இல்லை யாராவது ஒரு ஆளை அனுப்பி இவ்வளோ சமாதானப்படுத்தி இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணி சரி வாமா வீட்டுக்கு போய் நான் சொல்லி விடுறேன் வா நான் போய் பேசி விடுறேன் வா அப்படின்னு யாராவது கொண்டு பேசி விட்டா என்ன இருக்கும் சரிம்மா இதுமாதிரி அப்படி பண்ணாத இனிமேல் அப்படி பண்ண மாட்டான் இவ்வளோ பண்ணாதம்மா அப்படின்னு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி விட்டால் சாரால் அமைதியாக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா அமைதியாக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ யாரும் வந்து என்ன செய்யல போவோம் ஆகாரை யாரும் காம்ப்ரமைஸ் பண்ணலை யாரும் அவளை சமாதானப்படுத்தி என்ன செய்யலை வீட்டுக்கு திரும்பி கூப்பிட்டு போல இப்போ போகிறாள் எப்படி நம்பி போவா இப்போ திரும்ப போகிறாள்ல ஏற்கனவே இவ்வளோ கொடுமை பண்ணா இப்போ போனா என்ன கொடுமை பண்ணுவாலோ அப்படி போயிருப்பாளா இல்லை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு நான் அவர் மேலே என்ன செய்கிறேன் என் எஜமாட்டிக்கு மேலே நம்பிக்கை வைக்கல நான் யாருக்கு மேலே நம்பிக்கை வைக்கிறேன் தேவனுக்கு மேலே நம்பிக்கை வைக்கிறேன் என்னை சந்தித்த ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறேன் நிச்சயமா என் எஜமானுடைய இருதயத்தை என்ன பண்ணுவார் அவர் மாற்றுவார்னு சொல்லி யார் நம்புகிறான்னா இந்த ஆகார் நம்புறா அந்த நம்பிக்கை மற்றவளுக்கு வரலன்னா ஏன்னா திரும்ப போனால் எப்படி வரும் ஏகப்பட்ட கொடுமை நடக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் நான்லாம் அங்கே போகவே மாட்டேன் நான் சொல்கிறேன் எத்தனை பேர் அம்மா வீட்டுக்கு சண்டை போட்டு போனால் சரிம்மா பரவாயில்ல போனாக்க நான்லாம் போகவே மாட்டேன் அவன் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா அவன் எனக்கு வேணவே வேணான்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க அவன் எனக்கு வேணவே வேணான்னு சொல்கிறவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க இல்லையா இருக்கிறாங்களா இல்லையா இப்போ டீலவர் உங்களுக்கு தெரியாது அந்த ஃபேமிலி பரவாயில்ல அதனால சொல்கிறேன் அவங்க இப்போ பிரச்சனை ஆகிட்டு இருக்குது எனக்கு தெரில அந்த பிள்ளை அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்குது அவன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்குது நான் எதாச்சும் அந்த கூட்டத்துக்காக என்ன செஞ்சால் அவனை கூப்பிட்றதுக்காக நான் போயிட்டு சரி கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்காக நான் போயிருந்தேன் இது கூட்டத்துக்கு வர்றதுக்காக நான் போய் என்ன பண்ணால் அவனுக்கு சொல்கிறதுக்காக போயிருந்தேன் அப்போ பார்த்தோம் அவன் நீண்ட லிஸ்ட்டை சொல்லி உட்காந்துக்கிறாங்க அப்போ போய் இப்போ பதினஞ்சு நாள் ஆச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் போய்ட்டு அவனுக்கு கூட்டினாங்க அப்படி சொல்லி அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி நீங்கள் போனீங்களான்னு கேட்காதீங்க சொல்கிறேன் போ சரியா அதனால் என்ன செய்யணாக்கா அவர் அப்படி சொல்கிறாங்க உடனே அந்த பையன் சொல்கிறான் அடுத்த நாள் பார்த்தாக்கா அந்த பையனுடைய அக்கா ஃபோன் பண்ணுறாங்க இதனால் நம்பர் புதுசாக இருக்குன்னு சொல்லி எடுத்து பேசுனா நான் இன்னாருடைய அக்கா பேசுகிறேன் அப்படின்னா டேஸோடைய அக்கா பேசுகிறேன் எனந்தாலும் யாரும் உங்களுக்கு தேவை வேண்டாம் அதனால் சொல்ல வரேன் இன்னாருடைய அக்கா பேசுகிறேன் இப்படி பிரச்சனை ஆகியிருக்குது இப்படி பசங்கள் படிப்பெல்லாம் கெடுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் போய்ட்டு அவங்கள சொல்லி கொஞ்சம் அனுப்பிவிடுங்க வீட்டுக்கு அனுப்புங்கன்னு இப்போ அந்த வீட்டில் குடும்பம் பண்ணுறா மூணு பிள்ளைங்க இருக்குது பிள்ளைங்க தலைக்கு மேலே வளர்ந்து வருது ஆனால் வீட்டுக்கு போனவளக்கு சொந்தக்காரப்போல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்க அசல் குடும்பம்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க ரொம்ப நெருங்கின சர்க்கிளுக்குள்ளே இருந்து கல்யாணம் பண்ணிக்கணுங்க சரியா அப்படி இருக்கிறவங்க இப்போ போனவர்களுக்கு என்ன வரலப்போ இப்போ சொன்னாவும் போயிடுவா அப்படியே நீ சொல்ல மாட்டேங்கிறீங்க காரணம் இருக்குது அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறேன் சரியா அப்போ போ இப்போ போய்ட்டு சொன்ன ஏற்கனவே அப்படி தான் இருந்தால் நான் போய் எனக்கு விஷயம் தெரியல ஏதாச்சும் அந்த வீட்டுக்கு போனால் இருந்தால் ஏமா அங்கே இருக்குன்னு போனால் அப்போ பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் சரி ஒன்றும் பிரச்சனை நீ போமா நான் மட்டும் பேசிக்கிறேன் போ அப்படின்னு சொன்னோம்னே அடுத்த நாளே போயிட்டான் அதனால் இப்போ இப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை ஏற்கனவே சொன்னால் என்ன பண்ணிட்டான் வந்துட்டா இல்லையா இப்போ போய் சொன்னாலும் வந்துடுவான் நம்பிக்கை அவங்கள்ட்ட சொல்லிருக்கிறாங்க சரியா அதனால் இப்போ போய் சொன்னால் என்ன பண்ணிடுவா போயிடுவா இப்போ ஏன் ஒரே குடும்பத்தில் ஏன் போக மாட்டேங்கிறான் மாமியார் பில்லி மாமியார் யாருன்னா அது பயங்கரமான பில்லி இந்த நான் உங்க மாமியார சொல்கிறேன் அந்த மாமியார அவங்க மாமியார் பயங்கரமான பில்லி சரியா இப்போ போன ஏற்கனவே பிரச்சனை படிதான் அங்க வந்து வந்திருக்கிறான் இப்போ யாருமே கூப்பிடாத போன என்ன பண்ணுவாப்போ எந்த வக்குன்னு உனக்கு இல்லடி நீ என் வீடு தாண்டி வந்து ஆகணும் இப்போ கேட்பான்ல இப்போ இவ கேட்க கூடாதுன்றதுக்காக என்ன செய்ய வேண்டியிருக்குது இப்போ யாராவது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களான்ற ஒரு ஏக்கம் யாருக்கு இருக்குது போனவளுக்கு இருக்குது சரியா இப்போ யாராவது வந்து என்ன செய்யணும் கூட்டிட்டு போயிட்டு சரி நான் பேசிக்கிறவா நீ ஒன்றும் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நான் பண்ணிக்கிறவா நீ போ பாரு என்ன வரதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா எங்கே போயிட்டுப்பா ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பிரச்சனை இருக்கிற ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க சொன்னால் போதும் போயிட போகிறாங்க ஆனால் இப்போ என்ன எதிர்பார்ப்பு நம்மளையே போனால் அது கௌரவ குறைச்சலாக மாறி போயிடுதுல்ல இப்போ நம்மளே போயிட்டு என்ன வந்தாகும் ஒரு எந்த எந்த உனக்கு எந்த கதி இல்லை உனக்கு எந்த வக்கு இல்லை நீ என்ன பண்ணிட்டு என் வீட்டில் தான் கடந்து ஆகணும் உனக்கு சொல்கிறதுக்கு என்ன ஒரு ஆள் வந்தாங்களா உனக்கு கூப்பிட என்ன ஒரு ஆள் வந்தாங்களா இதே ஒரு சண்டையாக மாறிடும்ல இதே காலமெல்லாம் என்ன செய்யணும் பெரிய பிரச்சனையாக மாறிடுமே இந்த ஒரு வார்த்தை வராமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யணும் யாராவது வந்து கூப்பிட மாட்டாங்களா யாராவது சமாதானம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஏற்கனவே நம்ம சமைசுவா சொல்லி கோவிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு இப்போ அவங்க வீட்டுக்காக சொல்லிட்டான் நான் கூப்பிட மாட்டேன் அவன் வந்தா வட்டை வராட்டி போட்டு நிற்கான் அவன் வந்தால் வரட்டும் வராட்டி போட்டு நான் போக கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ அந்த அந்தாம் அங்கிருந்து எனக்கு ஃபோன் பண்ணுது சரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க என்ன கூட்டினான் நீ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க என்னை கூட்டிகிட்டு போங்க யாரையாவது ஒரு ஆளா அங்கிருந்து கூட்டின்னு வந்து இப்போ நானே வந்து இப்போ நானே வந்துடுவேன் வந்தோம் திரும்பி என்ன செய்வான் வ வந்தவொடனே திரும்பி என்ன செய்வோம் அதுக்கு ஒரு சண்டை வாங்குவான் அவனை கூட்டினாட்டி இங்கே வர்றதுக்கு ஒன்று வர சொல்லுங்க கேட்பான் இல்லையா இப்போ நீ வந்து கூட்டம் போயிட்டீங்க நான் என்ன சொல்லிருவேன் ஐயா வந்து கூட்டினால தான் நான் வந்தேன் இல்லைனா வந்திருக்கவே அம்மாட்ட அவர் வந்து கூப்பிட்றதுனால தான் என்ன செஞ்ச அவர் மட்டும் சொல்ல என்ன பண்ணிருக்க மாட்டேன் உன் வாசப்படியே என்னை மிதிச்சிருக்க மாட்டேன் உன் எல்லைக்கேனே வந்திருக்க மாட்டேன் நான் திரும்பி கூட நான் பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு செய்யலாம் கொஞ்சம் வீராப்பா பேசுகிறேன் இல்லையா அதுக்கு வந்து அம்மா போன் பண்ணது சரி அவங்க யாரும் எங்க உங்க சொந்தக்கார யாரும் யாரும் வரல வீ வீட்டுக்காரன்னு வரல சொந்தக்காரன்னு வரல என்ன என்ன விட்டுற மாதிரி முடி படிக்கிறாங்க அதனால என்ன செய்யுங்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க என்ன பாங்க நான் ஒரு பாட்டிய நான் ஒரு பாட்டியை கூட்டினு போட்டு சமாதானம் பண்ணி கொண்டு வந்து என்ன பண்ணுவது சரிப்பா சொல்லி கூட்ட வந்து என்ன செய்யாத இவங்கள சண்டை போடாத கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு என்ன செய்ய ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசிட்டு அப்படி ஒரு ஒரு அரை நேரம் அதுக்கு ஒதுக்கி இப்படிலாம் பண்ணி விட்டதால அந்த அம்மா என்ன பண்ணுது அங்கே இருக்குது சரியா இன்னைக்கு இங்கே தான் இருக்குது அப்படி இருக்குது அப்போ என்ன விஷயம் இந்த ஆகா நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறா இப்போ இவளே திரும்பி போனாலாம் என்ன ஆகும் ஏகப்பட பிரச்சனை வருந்தானே அதனால் இப்போ ஆகா என்ன நினைக்கணும் ஆண்டவர் யார் யாவது ஒரு ஆட அனுப்புங்க நான் என்ன பண்ணிடுறேன் அவங்க இப்படி என்ன போய் அப்படி சொல்லியிருக்கணும்ல ஆனால் அவ சொல்கிறான் யாருமே தேவையில்லை நான் திரும்பி போனாலும் சாரனுடைய இருதயத்தை மாற்ற ஆண்டவோட முடியும்னு சொல்லி யார் நம்புனானா ஆகா நம்புனா திரும்பி போன பற்றியும் கிட்டத்தட்ட இது ஒரு பதிமூணு வருஷம் அது ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஒரு இருபது வருஷம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அவன் நம்பிக்கை வச்சே பத்தியா நான் போனா சாராட இருதயத்தை ஆண்டவர் மாத்துவான் அவளை சண்டை போடாம ஆக்குவாருன்னு யார் நம்பினா கடினமா என்ன நடத்த மாட்டான்னு ஆக நம்பின பத்தியா அந்த நம்பிக்கைய கத்திர அப்படியே என்ன செய்யறனா நிறைவேற்றி முடிக்கிறான் ஒரு ரட்சிக்கப்படாதவங்க ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சான் அந்த நம்பிக்கை கத்த நிறைவேற்று வரான் அப்படியே நிறைவேற்றுவான் எவ்வளவோ ஜனங்க நான் சொல்றேன் ஆளம் வரலாம் அவங்க தெரியாது காணிக்கை கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க காணிக்கொடு போட்டு போய் இருக்கிறாங்க ஏன் நான் போகும்போது இதை நம்பிட்டு போனேன் இப்படி வேண்டிட்டு போனேன் கற்று அப்படி என்ன பண்ணாரு இதை செஞ்சாரு ஆண்டவர் செஞ்சாரு கடவுள் செஞ்சாரு அப்படின்னுட்டு அன்னைக்கு நினைக்கிற ரசிக்கப்பட்டவன் மாத்திரம் அல்ல ரட்சிக்கப்படாத ஒரு நபர் ஆண்டவர் பற்றி அவளுக்கு இதுக்கு முன்னாடியே அறியல இதுக்கு பின்னடியாம என்ன செய்யவே இல்லை சரி இவ்வளவு நன்மை செஞ்சாரு இந்த ஆண்டவரை ஆராதிக்கலாம் அப்படி ரசிக்கப்பட்டாலா இல்லை இதுக்கு என்ன செய்யலை இவ்வளோ பெரிய நன்மை செஞ்சார் இந்த சந்ததியே அழிய போகுது இல்லையா இவ்வளோ பெரிய அழிய போற சந்ததி ஆண்டவர் வாழ வச்சார்ல இந்த பையனை வல்லவனை மாற்றினார்ல பெரிய பெரியாள மாற்றினார்ல ஒரு சந்ததியை உருவாக்கினார் இந்த ஆண்டவர் என்ன செய்யலாம் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை இல்லையா அவ்வளவு நன்மை செஞ்சோம்னா சாக போகிற பிள்ளையை ரெண்டு முறை காப்பாற்றிட்டார் இல்லையா இங்கே கர்ப்பத்திலே சாக போகிறான் இஸ்மபேல் என்ன பண்ணிட்டாரு காப்பாற்றி அனுப்புனார் அங்கே தண்ணி இல்லாமல் சாக இல்லையா அங்கே தண்ணியில் மனசை சாக போகிறோம் இல்லையா அவனை என்ன பண்ணுறாரு அங்கேயும் தண்ணியை கொடுத்து காப்பாற்றினான் எவ்வளோ காப்பாற்றினார இந்த ஆண்டவர் நம்ம என்ன செய்யலாம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படியே ஏற்றுக்கிட்டான் அப்போ தன்னை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராக இருந்தாலும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறான் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சா கற்ற நெசை விரும்புகிறோம் அந்த நம்பிக்கையின்படியே படியே கத்தை செய்ய விரும்புகிறான் இவ ரட்சிக்கப்பட்டவள் இல்லை இவன் தேவனை அறிந்தவள் இல்லை தேவனை ஆராதித்தவள் இல்லை ஸோ அப்படிப்பட்டவரின் சூழ்நிலை இருந்தாலும் அந்த நிலைமையில் அவள் இருந்தாலும் ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சான் என்ன நம்பிக்கை வச்சான் நான் போகிறேன் அவ இருதயத்தை ஆண்டவர் மாற்றுவார் என் எஜமாடைய மாற்றுவார் அப்படின்னு நினைச்சி போன பத்தியா அவன் பத்தியா அந்த நம்பிக்கையின் படியே கத்தர் சாரோட ஹிருதத்தை என்ன செஞ்சார் மாற்றி அமைச்சா அப்ப தேவன் நம்ம நம்புகிறபடி கத்தனை விரும்புறா நம்ம கத்தை செய்ய விரும்புகிறான் இல்லையா மூணாவது இஸ்மபில் ஆதி அகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒரு சின்ன பிள்ளைங்க ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சா அந்த ஆண்டுமைக்கு ஆட நிறைவேற்று வரா ஆதிகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பதினாறு வாசிச்சிங்கண்ணா அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகளுடைய மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பேசவன் ஆனாந்தது அலைந்து திரிந்தாள் செலவழிந்து போயிற்று அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு பிள்ளை சாகிறதுன பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்புபாயம் தூரத்தில் போய் உட்கார்ந்தான் சத்தமிட்டு அழுதான் இப்போ இந்த பிள்ளைக்கு யார் ரெண்டு பேர் இருக்கிறான் இல்லையா இந்த பக்கம் அப்பா பக்கம் அம்மா இல்லையா பிள்ளை நம்பிக்கை என்ன நம்பிக்கை இந்த பிள்ளை அப்பா உணவு கூப்பிட்டுறதா கட்டா நிச்சயமா தண்ணி கொடுத்துருக்க மாட்டான் இந்த பிள்ளை அம்மா உணவு கூப்பிட்டு கட்டா நிச்சயமா கொடுத்துருக்க மாட்டான் தண்ணி கொடுத்துருக்க மாட்டான் அப்ப அந்த பையன் யாரை நோக்கி கூப்பிட்டுற யாரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறான் நிச்சயமா அப்பா கைவிட்டாங்க அம்மாமா கைவிட்டாங்க என்னை கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் என்னை என்ன பண்ணணும் என்னை வாழ வைக்கணும் அவர்தான் என்னை வாழ வைக்க முடியுன்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை யார் வைச்சான்னா இஸ்மவேல் தேவனுக்கு மேலே வைச்சான் அடுத்த வசனம் அடுத்த வசனம் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாது பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவனவன் சத்தத்தை கேட்டான் அப்ப பிள்ளை யார் உனக்கு சத்தம் போட்டிருக்கிறான் அப்பாவனைக்கு சத்தம் போடல அம்மாவனைக்கு சத்தம் போடல யார் என கைவிட்டாலும் நிச்சயமா தேவன் என்ன செய்ய மாட்டான் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி அந்த பிள்ளை யாருக்கு மேல நம்பிக்கை வச்சுச்சுன்னா ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை வச்சது இவன் யாரு எதிர்ப்பா செயல்பட போறவன் இல்லையா இஸ்மேல் யாரு பதினாறாம் சொல்றாரு அவன் எல்லாருக்கும் எதிராக இருப்பான் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமா இருக்கும் இஸ்மவேல் இந்த யாருமே தனக்கு எதிர்ப்பா செயல்படுகிறவன் மேல நம்பிக்கை வச்சானோ அந்த நம்பிக்கையும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் நிறைவேற்ற விரும்புகிறார் கொடுத்த வாழ நம்பிக்கை யாருக்கு இருக்குது இஸ்மவேலுக்கு இருக்குது ஒரு எதிரி நம்பிக்கை அவரை எதிர்க்கிறவன் நம்பிக்கை வச்சாலும் கதை செய்கிறாரு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நம்பிக்கை பச்சாலும் செய்கிறாரு அவர் பிள்ளைகள் நம்பிக்கை வச்சாலும் செய்கிறாரு அதான் யாக்கோப்ப சொல்கிறாரு அவர் யாவருக்கும் எப்படி கொடுக்கிறவன் சம்பூர்ணமாக கொடுக்கிறவர் அவர் பார்க்க பச்ச பார்க்க மாட்டார் அவர் ஏன் பிள்ளையா சரி கொடுக்கலாம் அடுத்தவன் பிள்ளையா கொடுக்கக்கூடாது அப்படி இல்லை என்ன பார்க்குறா ஏன் பிள்ளைக்கு என்ன நம்பிக்கை வைச்சானோ அதை செய்கிறேன் ஏன்னா ஏற்றுக்கொள்ளாதவன் எவ்வளோ நம்பிக்கை வைச்சாலும் அதை செய்கிறேன் ஏன் என்னை எதிர்க்கிறவனே என் மேலே நம்பிக்கை வச்சாலும் அதையும் நான் என்ன செய்வேன் ஏற்றுக்கொ அப்பாவா ஏற்றுக்கொண்டவன் நம்பிக்கை வைக்கிறான் செய்கிறாரு ஏற்றுக்கொள்ளாத ஆகார் நம்பிக்கை வைக்கிறான் செய்கிறாரு எதிர்க்கிறவன் நம்பிக்கை வைக்கிறா செய்கிறார் இல்லையா மூணே மூணு ஏ என்ன ஏ ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஏற்றுக்கொள்ளாதவன் எதிர்க்கிறவன் இந்த மூணு பேருக்கு தேவன் என்ன செய்கிறான் அவங்க எப்படி நம்பினாங்களோ அந்த நம்பிக்கையின்படியே என்ன செய்கிறான் அவர்களுக்கு தேவன் செய்கிறான் அவர்களுக்கு தேவன் செய்கிறான் ஏற்றுக்கொண்ட தகப்பன ஏற்றுக்கொண்டவன் அவனுக்கு செய்கிறாள் தகப்பனாக ஏற்றுக்கொள்ளாத பல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஆகாருக்கு அவன் நம்பர்படி செஞ்சா எதிர்க்கிறவன் அவன் எதிர்ப்பா செயல்பட போகிறவன் எதிர்க்கிறவன் இஸ்மபேன் அந்த எதிர்க்கிறவன் நம்பிக்கை வச்சானோ அந்த எதிர்க்கிறவனுக்கும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறான் அவன் என்ன நம்பிக்கை வைச்சானோ அந்த நம்பிக்கையின்படி கத்தவனுக்கு செய்து அவனை தேவன் ஆஸ்வதிக்கிறான் அப்போ தேவன் நமக்கு எதிர அவரை நம்பிட்டோன்னு சொன்னா நீச்சமல் என்ன செய்யவே மாட்டார் கைவிடவே மாட்டான் நாம் ஏற்றுக்கொண்டவனாக இருக்கலாம் ஏற்றுக்கொள்ளாதவளாக இருக்கலாம் எதிர்கொள்கள் இருக்கலாம் ஆனால் இந்த எதிர்கொள்ளும் ஆண்டவன் நிச்சயமாக செய்வார்ப்பான் அப்படின்னு நம்ம நம்பிட்டான்னா அந்த நம்பிக்கையின்படியும் படியும் செய்வார் ஏற்றுக்கொள்ளாதவளாக இருந்தாலும் ஆண்டவர் செய்வார்னா அவனுக்கு தேவன் செய்வார் ஏற்றுக்கொள்ளக்கூடியவளாக இருந்தாலும் ஆண்டவர் செய்வார்னா அவனுக்கு செய்வார் தேவன் மேலே நீ நம்பிக்கை வச்சுன்னா நீ என்ன நம்பறியோ உன் நம்பிக்கையின்படியே உனக்கு செய்து உனக்கு கைவிடாமல் இருக்க கத்திர அயற்றமறுக்கிறார் கண்களை மூடுமா கண்களை மூடுமா நேற்றும் இன்றோம் என்றும் மாறாத தேவன் நம்பி நோரை என்றும் கைவிடாத தேமம் நேற்றும் இன்றோம் என்றும் மாறாத நாமம் நம்பி நோரை என்றும் கைவிடாத நாமோ நம்பிக்கை வச்சிட்டோம்னா அவன் நிச்சயமாக கைவிட மாட்டார் நம்புகிறவர்களை கைவிடாத தேவன் அப்போ ஏன்னைக்கு நம்மளை தேவன் செய்யலைன்னா நம்பிக்கை இருக்கான்னு பாருங்கள் அந்த நம்பிக்கையில் துளி சந்தேகம் கூட வந்துடக்கூடாது கத்தை செய்வார்னா செய்வார் அவ்வளோதான் அதுக்கு மாற்று கருத்து இல்லை கத்தை செய்வார செய்வார் அவ்வளோதான் வனாந்திரத்தில் தண்ணியை அவர் கொடுக்க முடியும்னா ஏனைக்கு நமக்கு செய்ய முடியாது எதிர்க்கிறவனுக்கே செய்ய முடியும்னா ஏற்றுக்கொண்டிருக்க நமக்கே செய்ய முடியாது அதை செய்ய முடியும்னா ஏற்றுக்கொண்ட உனக்கு எனக்கு எதை செய்ய முடியாது கதை செய்ய முடியும்னு நாம் நம்பினோம்னா நமக்கு செய்ய முடியும் பரிசு தப்பிதாவே இந்த காலை வேலையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஒப்பு ஒப்புக்கொடுக்குறோம் ஒருவேளை உங்கள் மேலே வச்ச நம்பிக்கையில் அன்றுவரே குறைவாக இருந்தால் இன்றைக்கி எங்களுக்கு மன்னித்து அந்த நம்பிக்கையை நாங்கள் சரிபடுத்தி கொண்டு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து நாங்கள் நம்புகிற காரியத்தை எங்களை கைவிடாதபடி எங்களை காக்க வேண்டும் என்று சமூக நோக்கி பார்க்குறோம் நம்பி வந்திருக்க பிள்ளைகள் என்ன நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்களோ அந்த நம்பிக்கையை இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் தடைகளை மாற்றும் நாமத்தை உயர்த்தும் கரமட்ட கூட இருக்கட்டும் இவங்க நம்புகிற காரியத்தை அப்படியே முடிய பிள்ளைகளுக்கு அந்த காலை விலையில் செய்து ஆசிர்வதிங்கப்பா ஏசுவி நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே என்ன ஆத்துமாவை கதிரேஸ் தோத்துரி முருமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என்ன ஆத்துமாவை கத்திரை ஸ்தோத்துரி கதை செய்த சகலபகாரங்களையும் மரபாதி ஆமே Amen. Kot on nas vodi par, 100-urja, 100-urja.